கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள சோமந்துறைசூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே தென்னைநார் உலர்களத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. பள்ளி விடுமுறை என்பதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மாசிலாமணி. மாசிலாமணி, இதுகுறித்தான கூடுதல் விவரம். கோட்டூரை சேர்ந்தவர் சாதிக் பாசா, இவருக்கு சொந்தமான தென்னைநார் உலர்களம் சோமந்துரை சித்தூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ளது. இன்று தென்னைநார் உலர்களத்தில் திடீரென தீப்பற்றியது. காற்றில் தீ மலவளவன பரவ துவங்கியது. இதனையடுத்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் டேங்கர் லாரிகளில் தண்ணீர் மற்றும் மணலை பயன்படுத்தி நீண்ட போராட்டத்துக்கு பிறகு தீயை அணைத்தனர். இதனால் இப்பகுதியில் புகை மண்டலம் சூழ்ந்தது. பள்ளி விடுமுறை என்பதால் இப்பகுதியில் இன்று பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஏற்கனவே பள்ளிக்கு மிக அருகாமையில் தென்னைநார் உலர்களம் இருப்பதால் அவற்றிலிருந்து வரும் தூசி மற்றும் நாற்கழிவுகள் மாணவர்களின் கண்களில் பட்டு கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கும் சுவாச கோளாறுகளுக்கும் ஏற்பட்டு வருகிறது. இதனால் பள்ளி அருகே உள்ள உலர்களத்தை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று இப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து பொதுமக்களிடையே மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாலதி. வாசலாமணி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.